இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகமான திமுக இருக்கிறவங்கள மோசம் முக்கிய மோசமானவங்கள முக்கியமானவன் ஆர் ராஜா. நல்லா புரிஞ்சுக்காங்க, திருடர்கள் முன்னேற்ற கழகத்துல இருக்கிற மோசமானவங்கள முக்கியமானவன் ஆர் ராஜா. தீகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த திருட்டு ராஜா இவங்கெல்லாம் திருந்துவாங்க நினைச்சு ஜெயிலுக்கு போனா அங்க டெய்லி ஒரு கம்பி திருட்டு வித்துட்டு வந்துடுவாங்க. போன எலெக்ஷன்ல திமுக தோத்ததுக்கு முக்கிய காரணமா இருந்தது ராஜாவோட ஊழல். இந்த தேர்தல்ல திமுக டெபாசிட் இழக்க போறதுக்கு முக்கிய காரணமா இருக்க போறது ராஜாவோட ஊழல். கள்ளப்பொறுப்பு பத்தி பேசுறீங்களே தம்பி ராஜா, உங்களுக்கு ஒரு கேள்வி. தாம் பெற்ற கனிமொழிய தாம் பொண்ணு இல்லைன்னு சொன்னவர் கருணாநிதி. அப்போ அந்த அம்மா பொறுப்பு எப்படி வளர்ப்பு எப்படி? நீங்க ரொம்ப க்ளோஸ் இல்ல, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு திமுக காரங்க தேர்தல் சமயம்ன்றதுனால வந்து பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறாங்க. திமுக காலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்திருந்தா கனிமொழி என்ற ஒரு பொண்ணு பிறந்தே இருக்க மாட்டான். இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகம் தலைவரான ஸ்டாலின் சொல்றாரு, 6ஆம் தேதியோட எடப்பாடியார் வேஷம் கலைஞ்சிருவனு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலினோட வேஷம் கலைஞ்சதுனாலதான் சிஎம் நாற்காலி பக்கம் கூட வரவிடாம பாத்துக்கிறாங்க மக்கள். மக்களை விடுங்க, அவரை பெத்த அப்பா ஸ்டாலினை நம்பி முதல்வர் நாற்காலி கொடுத்தாரா? கொடுக்கல. ஏன்னா கருணாநிதிக்கு தெரியும் ஸ்டாலின் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாரு. இது தெரியாம அவரோட புள்ள உதயநிதி, எங்க அப்பாவை நான் சிஎம் ஆக்கியே தீர்வேன்னு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றாரு. அது அவரோட அப்பாவை உங்க அப்பாவை பத்த அப்பா வேலையே முடியலன்றது தம்பி பிரச்சாரத்துக்கு சொல்லுங்க. இதுல ஸ்டாலின் முந்தானேத்து பிரச்சாரத்துல பேசுறாரு, நான் கருணாநிதியின் மகன், அந்த ஒரு தகுதி பத்தாதா நான் முதல்வர் ஆகிறதுக்குன்னு கேட்கிறாரு. கருணாநிதியே முதல்வரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் நினைக்கிற நாங்க எங்க கிட்ட வந்து இந்த மக்கள் கிட்ட வந்து அவருக்கு புள்ளையா பிறந்ததெல்லாம் ஒரு தகுதின்னு பேசினா எப்படி? கருணாநிதியும் சரி ஸ்டாலினும் சரி தகுதியானவங்கன்னு நம்ம நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அம்மா தயாரம்மாருக்கு செஞ்சாங்க, சித்தி ராசாத்திக்கு செஞ்சாங்க, சிஸ்டர் கனிமொழிக்கு செஞ்சாங்க, மாப்பிள்ள ராசாக்கு செஞ்சாங்க, அக்கா தம்பிக்கு செஞ்சாங்க, மாதா மாறனுக்கு செஞ்சாங்க, மகன் உதயநிதிக்கு செஞ்சாங்க, மாப்பிள்ள தயாநிதிக்கு செஞ்சாங்க. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? திமுக ஆட்சியில இருந்தா பட்டமளிப்பு விழா, பாராட்டு விழா, சினிமா விழா, சின்னை திரை விழான்னு நடத்திப்பாங்க. மக்கள் பத்தி கவலைப்பட மாட்டாங்க, மக்கள் பத்தி யோசிக்க மாட்டாங்க, மக்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. உங்க பிரச்சனைகள் என்ன, உங்க தேவைகள் என்னன்னு கேட்க கூட மாட்டாங்க. ஆனா ஆட்சி போன உடனே ஊர் ஊரா கிளம்பி வருவாங்க. அதுலயும் தேர்தல்னு தெரிஞ்சா கெட்ட போட்டுக்கிட்டு வருவார் ஸ்டாலின். நீங்களே பாருங்க எத்தனை வேஷம், மாணவன் வேஷம், மீனவன் வேஷம், நாட்டாமை வேஷம், பாட்டாளி வேஷம், பங்காளி வேஷம், சைக்கிள் ஓட்டுறாரு, டிராக்டர் ஓட்டுறாரு, பஸ் ஓட்டுறாரு,
தங்களுக்காக தீட்டப்பட்ட தேர்தல் அறிக்கை அல்ல, மக்களுக்காக, மக்கள் முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட தேர்தல் அறிக்கை. எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும், ஏப்ரல் 6ஆம் தேதி நீங்க எல்லாரும் தம்பி வினோத்துக்கு ரெட்டை லட்சணத்துல ஓட்டு போடுவீங்க. Thank you.